என் அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 8 ஜூலை 2024 துவங்கி 16 மார்ச் 2025 வரை சற்றேறக்குறைய ஒரு 8 மாத காலத்திற்கு ஒரு அற்புதம். இந்த காலகட்டத்திலே சில விஷயத்திலே கவனமாக இருந்தால், சில தடை தாமதங்களை சந்தித்தாலும் மாற்றி அமைத்து சில யோசனைகளை மாற்றி அமைத்தால் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். எனது அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே அசுரகுரு. அசுரகுருவினுடைய வீட்டிலே இப்போது வீற்றிருப்பது ராஜ அல்லது தெய்வத்திற்கு முனிவர்கள், ரிஷிமார்கள், இவர்களுக்கு எல்லாம் குரு என்று போற்றப்படக்கூடிய தேவகுரு, தெய்வங்களுக்கு குரு. இது குருவினுடைய வீட்டிலே எப்படி என்றால், இந்த குரு ஏதேனும் சில சில விஷயங்களிலே, அதாவது குரு எப்போதும் நல்லது செய்வார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்லதான் செய்வார். அப்போது இந்த தேவ குருவினுடைய அந்த நிலையின் காரணமாக சில விஷயங்களில ஏற்றுக்கொள்வது, அதாவது சற்று முரண்பட்டு சொல்வார். எப்போதுமே தந்தை மகன் இருவருக்குள் என்ன எப்படி ஒரு உறவிலே ஒரு அறிவுரையை சொன்னால் உடனடியாக கேட்காமல் சற்று காலம் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த அறிவுரையை கேட்கும் போது அல்லது அந்த அறிவுரைக்கு ஏற்றது போல் அந்த மகன் மாற்றிக்கொள்கிறார் அல்லது மகள் மாற்றிக்கொள்கிறார் அவருடைய வேலைகளை எண்ணும் போது வெற்றி மெதுமெதுவாக வரத் துவங்கும். இப்படி ஒரு அற்புதத்தை தான் இந்த காலகட்டத்திலே தரப்போகிறது. அது என்ன? ராகு. காரணம், ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே தலைமை தாங்கி இந்த நட்சத்திரத்தை நடத்துவது என்று நமக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம், அதற்கு பெயர் அகிர் புதன்யா. அப்படி என்றால் என்ன? ருத்ரனின், சிவனினுடைய ஒரு வடிவம். எல்லா விஷயத்தையும் ஒரு மாற்றி அமைத்து அல்லது மாற்றி யோசித்தால், புனரமைப்பது, ஏதேனும் ஒன்று மாற்றி யோசித்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். உங்களுடைய யோசனையில அது போன்ற எண்ணங்கள், புதிய புதிய எண்ணங்கள் உதயமாகும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செழிப்பை தரக்கூடிய, லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி. ஆனால் இந்த உத்திரட்டாதியில ராகு செல்லும் போது மாற்றி யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை மேலோங்கும். அன்ஆர்த்தோடாக்ஸ் திங்கிங் என்பார்கள் ஆங்கிலத்தில், இருக்கக்கூடிய விதத்தை விட்டுவிட்டு வேறு வழியிலே யோசிப்பது. ஆனால் இந்த யோசனை கை கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடாது. தர்மத்திற்கு விரோதமாக இல்லாத சிந்தனையாக இருக்க வேண்டும். வியாபார யுக்திகளை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கலாம். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசமாக தருகிறேன் என்று சற்று கூடுதல் லாபத்திற்கு விற்கலாம். ஆனால் கொள்ளை லாபத்திற்கு விற்கக்கூடாது. இல்லை என்றால் ஏதோ அலர்ஜிகளை ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை நிறைந்த உணவுப் பொருட்களை விற்பது போன்ற அமைப்பு, இதன் மூலமாக மிகப்பெரிய தனலாபத்தை ஈட்டிவிடலாம் என்றால் கை கொடுக்கும். ஆனால் மிக விரைவிலேயே அது மிகப்பெரிய பல சிக்கல்களை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ராகு இப்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியில அற்புதமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பை இந்த ராகுவும் சனி பகவானும் வைத்திருக்கிறார்கள் என்றால், ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் எதையுமே ஒரு ஆலோசனையோடு, நல்ல ஆலோசனையோடு செய்வதுதான் சிறப்பு. அது மட்டுமல்ல, இப்போது தொடர்பு எல்லாம் எப்படி உங்களுக்கு? 10ஆம் இடம் 11ஆம் இடம். 10ல் சனி பகவான் வக்ரம், 14 நவம்பர் 2024 வரை. ஆகையினால் பாக்கிய பலன்களையும் தருவார். அதேபோல் 11ஆம் இடத்துல ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே, அது பின்னோக்கிய நகர்வு. சனி பகவானும் பின்னோக்கிய நகரக்கூடிய இந்த ஒத்திசைவு, ரெசனன்ஸ் என்பது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரை இருக்கும். அக்டோபர் நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், உங்களுக்கு தொழில் மூலமாக நிச்சயமாக ஆதாயம் கிடைக்கும். வேலை மூலமாக ஆதாயம் இருக்கும், வியாபாரத்திலே ஆதாயம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இதுவரை கைவரவில்லையே என்று வருத்தப்பட்டிருந்தால் தானாக வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புத நிலை இந்த நிலை என்று சொல்லலாம். இது போன்று பல நிலைகள் வந்தாலும் இது மிக அற்புதமான ஒரு நிலை. இதில் எப்படியாவது பெற வேண்டும் என்று ஒரு நல்ல முயற்சி. நான் சொன்னேன், எல்லாவற்றிலுமே சாத்விக முயற்சி என்பது இருக்க வேண்டும்.
சாத்வீகம் என்றால் என்ன? மற்றவர்களை கெடுக்காமல் உங்களுக்கான அந்த ஆற்றலை பெறுவது. இப்போது இந்த 8 மாத காலத்திலும் உங்களுடைய இந்த தொழில், அதில் தொழில் சார்ந்த லாபம், இதற்கான உங்களுடைய அந்த எண்ணம், அந்த பர்சனாலிட்டி டு டெவலப் எ பிஸ்னஸ் ஆர் கம் இன் டு எ ஜாப் ஆர் டு ப்ராஸ்பர் இன் எ பிஸ்னஸ் இன் எ குட் லெவல், எ சேஞ்ச் ஆஃப் ஐடியா, ஒரு ஐடியா, ஒரு யுக்தியை, நீங்கள் ஏதேனும் ஒரு யுக்தியை உங்களுடைய வேலையினாலும் எதுனோ ஒன்று மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட இது தடை தரக்கூடிய அமைப்பு தான். சில தடைகள் இருக்கும், அந்த தடைகளை தாண்டி வரும்போது தான் வெற்றி. ஏனென்றால் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே அப்படித்தான், ராகு வேகமாக செயல்படக்கூடியவர், உத்தரட்டாதி மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு. இதுல ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆழமான அடித்தளத்தையும் தர வேண்டும் என்று அந்த அம்சத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த அகிர் புதன்யா என்ற அந்த தேவதை. இதுல மாயையிலிருந்து வெளிவருவது, எது தவறு, எது உங்களுக்கு சரியில்லை தொழிலில், எது லாபம் தரவில்லை என்பதை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அதிலிருந்து நீங்கள் அற்புதமாக வெளிவந்து வெற்றிக்கான வழிகளை பெற்றுவிட முடியும். அது மட்டுமல்ல, இந்த 8 ஜூலை 2024 முதல் 16 மார்ச் 2025 வரை ராகு பகவான் இந்த உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில், இதனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய அகிர் புதன்யா என்ற இந்த நட்சத்திரம் அதிதேவதையாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது ஒரு மாற்றம் இருக்கும். சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும், சொத்து கைவரப்பெறும். குறிப்பாக தந்தை வழி சொத்து ஏதேனும் பூர்வீகமாக வர வேண்டும் என்றால் அது வரும். அதிக நாட்களாக ஏதோ ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது என்றால் அந்த கனவை இப்போது நீங்கள் செயல்படுத்த தொடங்கினால் இந்த செயல் உங்களுக்கு வெற்றியிலே முடியும். ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அது உங்களுக்கு வெற்றியிலே முடியும். பெயர் புகழ் எடுப்பதற்காக அரசியலில் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அது இப்போது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். சரி, ஏதேனும் பரிகாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? பிரச்சனைகள், தடைகள், பரிகாரம் என்றால் என்ன? கோபப்படாமல் இருப்பது, சாந்தமான நிலையிலே தடைகள் வந்தாலும் கூட அடுத்து சரியான ஆலோசனை பெற்று ஒரு விஷயத்தை செய்வது. லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருப்பதற்காக வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. ஞாயிறு காலையிலே எழுந்து, அதிகாலையிலே சூரியனுக்கு முன்பாக எழுந்து அர்க்கியம் செய்வது, இவையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரும். இது உடனடியாக ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கட்டமைத்து விடுமா என்றால் இது அப்படி அல்ல. ஏனென்றால் படிப்படியாக அற்புதத்தை கட்டமைக்கும். எனது அன்புக்குரிய ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் வீட்டில பலவிதமான முன்னேற்றங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில செல்லும் போது நீண்ட பயணங்களின் மூலமாக ஆதாயம், அப்படி என்றால் வெளி ஊர், வெளிநாடு, இது போன்ற விஷயங்களில் கூட உங்களுக்கு தன லாபம் நிச்சயமாக வரும். அது மட்டுமல்ல, ஏதேனும் பணத்தை நீங்கள் எங்கேனும் முதலீடு செய்திருக்கிறீர்கள் பங்கு சந்தை போன்ற விஷயத்தில் என்றால் அதிலும் அற்புத லாபம் என்பது இருக்கும். லாப ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு சனியுடைய நட்சத்திரத்துல, சனி அந்த சனி பகவானும் கூட ராகுவினுடைய நட்சத்திர சதய நட்சத்திரத்தில் அக்டோபர் நவம்பர் 2024 இருப்பார். இந்த காலத்தில் மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரக நிலைகள். இதே நிலையில எதிர்பாராத பாக்கியங்கள் உங்களுக்கு கூடும், அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும். 18 மாதமும் இந்த ராகு அங்கு இருக்கும் போது அதிர்ஷ்டம் தான் மே 2025 வரை. இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் என்பது எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அற்புத நிலை. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல தகவல்களை ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்காய் தொடர்ந்து கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை தொடர்ந்து தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.